மாநாடு வெற்றி பெற்றதை பொறுக்க முடியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கழக மாவட்ட செயலாளர்கள் இல்லத்தில் சோதனை. இந்திய இறையாண்மை காக்க தவறிய உதயநிதி ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். 2 ஏக்கர் நிலம், கலத்தீவி போன்ற திமுக வாக்குறுதி குளறுபடி போல் தற்போது மகளிர் உரிமைக்கு தொகை திட்டத்திலும் குளறுபடி. தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை ஸ்டாலின் உதயநிதி கடுமையாக கண்டிக்கவில்லை. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. மதுரையில் எடப்பாடியாருக்கு புரட்சி தமிழர் பட்டம் சூட்டியதை முன்னிட்டு மதுரை மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாட்டுத்தாவணியில் உள்ள செய்தியாளர் அரங்கில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் இளங்கோவன், துணைச் செயலாளர் வெற்றிவேல், ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் காசி மாயன், முன்னாள் சேர்மன் ஆண்டிசாமி, சுமதி சாமிநாதன், பாரதி யுகேந்திரா, நிறுவன நெல்லை பாலு ஆகியோர் பங்கேற்றனர். ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 100% நிறைவேற்றினார்கள். திமுகவை சேர்ந்த கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத அவல நிலையை உருவாக்கியுள்ளனர். எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் 2 ஏக்கர் நிலம் தருவோம் என்று கூறினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்பு கையளவு நிலம் தருவோம் என்று கருணாநிதி கூறினார். அதையும் கொடுக்கவில்லை. கொடுத்த வாக்குறுதி முரணாக ஆட்சி செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இலவச கலத்தீவி திட்டத்தில் 5 முறை கொள்முதலில் வித்தியாசம் இருந்தது. இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்காமல் பிற துறையிலிருந்து நிதியை மறைமாற்றம் செய்தனர். அப்படி மறைமாற்றம் செய்தும் கூட மக்களுக்கு சரியாக வழங்காமல் பாதி கப்பலிலும் பாதி குடோனிலும் வைத்திருந்தனர். இதை கூட நான் சட்டமன்றத்தில் கடந்த 2011 பதிவு செய்தேன். 2 ஏக்கர் நிலம் திட்டமும் காற்றில் பறந்து போனது. கலத்தீவி திட்டத்திலும் குளறுபடி. இப்படி குளறுபடியின் மொத்த அடையாளமாக திமுக இருந்து வருகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம் என்று ஸ்டாலின் கூறினார். ஆனால் 35% மனுக்களை தள்ளுபடி செய்துவிட்டனர். தற்பொழுது 1,63,00,000 மக்களிடத்தில் மனுக்களை பெற்று அதில் 1,06,00,000 பேருக்கு தான் வழங்குவோம் என்று கூறி 56.50 லட்சம் மனுக்களை தள்ளுபடி செய்தனர். சட்டமன்றத்தில் எடப்பாடியார் இந்த திட்டத்தினை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். புரட்சித் தலைவி அம்மா 1,98,00,000 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 20 கிலோ அரிசி திட்டத்தை வழங்கினார். அதேபோல் அனைத்து குடும்பங்களுக்கும் மிக்சி, கிரைண்டர், மின் விசிறி திட்டத்தினை வழங்கினார். 52 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. கிராமப்புறங்களில் கறவை மாடு, ஆடு திட்டங்கள் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு 14 வகையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இப்படி பட்டியலை அடுக்கி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே நாடு, ஒரே தேர்தல் இந்தியாவுக்கான வளர்ச்சி பாதையாகவே அமையும். ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் கொடுத்துவிட்டோம் என கூறினார்.